இரண்டு திமுக சீனியர் அமைச்சர்கள் மீது அன்புமணி கடும் கோபம். ஏன்? 2024 ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் வரும் மே மாதத்திற்குள் நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கான நடவடிக்கைகளை முடுக்கி வருகின்றன. தமிழகத்தில் மும்முனை போட்டி நடைபெறலாம் என்றும் கருதப்படுகிறது. அதே சமயம் திமுகவின் கூட்டணி கட்சிகள் மாற்றம் எதுவும் இல்லாமல் உள்ளது. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக பக்கம் எந்தெந்த கட்சிகள் சாயும் என்பது குறித்து அனுமானமாக சொல்லப்படுகிறதே தவிர இதுவரை தெளிவான ஒரு காட்சி ஏற்படவில்லை. இந்நிலையில் சென்ற 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட பாமகவின் நிலை இப்போது குழப்பமான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சென்ற முறை அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தது. கட்சிக்குள் பிளவு இல்லாமல் ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தது. அதே சமயம் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலும் இருந்தது. ஆனால் 7 இடங்களில் போட்டியிட்டும் பாமகவால் ஒரு இடத்தை கூட வெற்றி பெற முடியவில்லை. அதேபோல சட்டமன்ற தேர்தலிலும் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இப்போது அதிமுக பிளவுபட்ட நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை. அதே சமயம் திமுகவை கைவிட்டு அதிமுக பக்கம் சிறுபான்மையின மக்கள் சாய்வார்களா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே இன்றைய நிலையில் அதிமுக பக்கம் போனால் வெற்றி நிச்சயம் இல்லை என்று கருதும் பாமக 1 பாஜக அல்லது திமுக பக்கம் போனால் நல்லது என்று நினைப்பதாக கூறப்படுகிறது. இருதரப்பிடமும் அது திரைமறைவில் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜக பாமக வைக்கும் சில நிபந்தனைகளை ஏற்பதில் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாமக போட்டியிடும் தொகுதிகளில் அனைத்திலும் தோல்வி ஏற்பட்டாலும் கூட மத்தியில் பாமகவை சேர்ந்த முக்கிய புள்ளிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் அத்துடன் நல்ல அந்தஸ்தில் மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியும் தர வேண்டும். அதற்கு ஒப்புக்கொண்டால் வன்னியர் வாக்கு வங்கியை தாராளமாக பாஜகவுக்கு திறந்துவிட தயார். வெற்றியோ தோல்வியோ, ஆனால் தென் மாவட்டங்களைப் போலவே பாஜகவுக்கு கௌரவமான அளவில் வாக்குகள் கிடைக்க எங்கள் பாட்டாளி கட்சி முழு விசுவாசமாக பாடுபடும் என்று கூறுகிறதா? ஆனால் பாஜகவுக்கு தங்கள் கட்சியின் வாக்குகளை மாற்றுவதில் முன்பு அதிமுகவின் ஒத்துழைப்பு முழுமையாக இல்லை என்று புகார் உள்ளது. பல தொகுதிகளில் பாஜகவுக்கு செல்லும் வாக்குகளை திமுக குறுக்கில் புகுந்து வேட்டையாடிய போது அதிமுகவினர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்ற புகாரும் பாஜகவினரால் முன்வைக்கப்பட்டது. இதனால் தன் முதுகு பலமுறை குத்தப்பட்ட பாஜக இப்போது மிகுந்த கவனத்துடன் பேசி வருகிறதாம். முதலில் வெற்றிதான் முக்கியம். அதனை கணிசமான அளவிலாவது பெற்றே தீர வேண்டும். எனவே முன்கூட்டியே பதவிகளுக்கு உத்தரவாதம் தருவதில் தயக்கம் காட்டி வருகிறதா? இந்நிலையில் திமுகவிடம் குறைச்சலான இடம் கிடைத்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று பாமகவினர் கருதுவதாகவும் இதற்காக திமுகவின் கதவுகளை தட்டி அவர்களிடம் பேசுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சமீபத்திய செய்திகள் கூறுகின்றன. இந்த முயற்சிகள் துரைமுருகன் மூலம் முன்னெடுக்கப்பட்டாலும் திமுகவின் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அதிகாரம் கொண்ட தலைவர்களான நேரு, ஏவா வேலு ஆகியோர் பாமகவை சேர்க்க வேண்டாம் என்று பரிந்துரை செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் பாமக தலைவர்கள் திமுகவின் இரு அமைச்சர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அன்புமணியின் சமீபத்திய அறிக்கைகளில் இந்த அனல் வீசுவதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் கடுப்பான அன்புமணி, திருவண்ணாமலையில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது என்றும் இதனை கட்டுப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கும் அமைச்சர் வேலு கஞ்சா புகார்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக அடுக்கடுக்கான குற்றங்களை சாட்டியிருக்கிறார். அவரின் இந்த கோபத்திற்கு காரணம் திமுகவுடனான கூட்டணியை கைகூட விடாமல் செய்யும் ஏவா வேலுதான் என்று பாமக வட்டாரங்கள் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.